இயக்குனர் கௌதம் மேனன் தமிழில் பல படங்களை வந்து ரொம்பவே அழகாக காதல் கதைகளை வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. நம்மளுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான இயக்குனர் அப்படின்னே கூட சொல்லலாம். அவர் இப்போ இயக்கிட்டு இருக்கிற என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தை எதிர்பார்த்து தனுஷோட ரசிகர்கள் தவம் இருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். படம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் வெளிவந்த பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வந்துட்டு பணம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. கௌதம் மேனன் வந்து படம் தயாரிக்கிறது, இயக்கம், யூடியூப் அப்படின்னு பலவற்றில் வந்துட்டு ரொம்பவே வந்து பிஸியாக போயிட்டுருக்காரு. இவர் யூடியூப்பில் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு சேனலை வந்து ஆரம்பித்து வெப்சீரிஸ் வந்து செஞ்சுட்டு வராராம். இப்போ அவர் பண்ணிட்டுருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதாவோட வாழ்க்கை கதையை வந்து எடுத்துகிட்ருக்காரு. என்னை நோக்கி பாயும் தோட்டா, துருவ நட்சத்திரம் இந்த 2 படங்களுக்கான கடன் தொகையே வந்துட்டு கிட்டத்தட்ட 150 கோடியை வந்துட்டு எட்டியிருக்கு அப்படின்னு ஒரு ஃபைனான்சியர் ஒரு பத்திரிகையில் வந்து தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நடிகர் தனுஷ்க்கு இந்த படத்துக்காக கொடுக்க வேண்டிய சம்பளமே 1.7 கோடி வந்து பாக்கி இருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. இவ்வளோ நஷ்டத்துக்கும் காரணம் கௌதம் மேனனோட தயாரிப்பு வேலைகள் தான் அப்படின்னும் ஒரு பக்கம் சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் ரசிகர்களுக்கு படம் சீக்கிரமா ரிலீஸ் ஆனா போதும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும்.